எல்லாருக்குமே அன்பான வணக்கம். என்னடா வீட்டில் இருந்து வீடியோ மூலமாக வரனே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இப்போ இந்த விஷயத்தை நான் பேசியே ஆகணும்ன்றதுக்காக நான் உங்கள் ஆர்ஜே ரமேஷ். இதில் வந்து முக்கியமான விஷயம் அப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் கொடுக்குற வீடியோஸை வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, சில பேர் வந்து திட்டுறீங்க தான் பரவாயில்ல, எல்லாரையும் திருப்திப்படுத்த என்னால் முடியாது, நான் கடவுளும் கிடையாது. எனவே எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குற, நான் வளரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற உங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் உரித்தாகட்டும். இப்போ நான் பேச வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மதுமிதா வந்து சில நாட்களாக வீட்டில் வந்து ஒரு விரோதி மாதிரி பார்க்கப்பட்டாங்க. பிக்பாஸ் ஹவுஸில் இருக்கிற எல்லா போட்டியாளர்களும் வந்து ஒரு விதமாக வந்து அவங்கள தோண பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது, அதுவும் அதை வந்து அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போதே நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், சடனாக அவங்க வந்து வெளியே அனுப்பப்பட்டாங்க. இதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு ஒரு நாள் போச்சு. இப்போது கொஞ்சம் தேடி ஆராய்ஞ்சு ஓரளவுக்கு கிளியரான ஒரு விஷயத்தை நாங்கள் பிடிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மதுமிதா வந்து வெளியே அனுப்பப்பட்டதுக்கு, எலிமினேட் பண்ணப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக சொல்லப்பட்டது விஜய் டிவியால், அவங்க வந்து ஒரு பிழையான முன்னுதாரணமாக இருந்தாங்க. வீட்டில் இருக்கிறவங்களோட போட்டி போட முடியாமல் அவங்க வந்து கையை கட் பண்ணி அதை வந்து திரையில் அல்லது டிவியில் வந்து காட்டினதன் மூலமாக வந்து வெளியில் இருக்கிறவங்களும் பார்த்து எல்லா பிரச்சனைக்கும் இந்த தற்கொலை அல்லது இந்த மாதிரியான எண்ணம் தான் முடிவு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருவாங்க. அதனால நாங்கள் இதை வந்து உங்களை ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது, உங்களை வெளியே அனுப்பினா தான் இது ஒரு பிழையான விஷயம் என்றதை காட்ட முடியும் என்றதுக்காக உங்களை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லித்தான் விஜய் டிவி நிர்வாகம், பிக்பாஸ் டீம், கமல்ஹாசன் உட்பட எல்லாருமே சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பினோம். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், வெள்ளிக்கிழமை வந்து கொடுக்கப்பட்டது ஒரு டாஸ்க் மாதிரியான ஒரு விஷயம் வந்து பிக்பாஸ் டீமினால் என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கிற மக்களோட கனெக்டிவிட்டி ஆகிறதுக்கு அல்லது அவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு என்று சொல்லி தனித்துவமான ஸ்லோகங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் மக்களுக்கு பொருத்தமானதாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, ஒவ்வொரு போட்டியாளரும் வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்களை எடுத்து வந்து பேசியிருக்காங்க. அதில் முக்கியமாக தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட நம்ம மதுமிதா என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, காவிரி நீர் பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நிறைய காலமாக இந்த மாநிலங்களுக்கு இடையில், கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் வந்து இடையில வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே தமிழகத்துக்கு தண்ணி தேவைன்றது கூட நாங்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். இந்த காவிரி பிரச்சனையை வந்து மதுமிதா ஒரு டாபிக்காக எடுத்து அங்கே பேசி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற ஒரு கர்நாடக நடிகை. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், எஸ் ஆஃப்கோர்ஸ், நம்ம நடிகை ஷெரீன். நியூட்ரலாக இருக்காங்க ரேஷ்மா அப்படின்னு சொல்லி அவங்க எவிக்ட் ஆனதுக்கு பிறகு, ரொம்ப ஜெனுவனாக இருக்காங்க ஷெரீன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வந்து நல்ல ஒரு அபிப்பிராயத்தை பெற்ற ஷெரீன், மதுமிதா இந்த மாதிரி காவிரி பிரச்சனையை பேசினதும் கொஞ்சம் கொதிச்செழும்பி இருக்காங்க. அது வந்து திரையில் காட்டப்படலை. இது விஜய் டிவி பண்ணியிருக்கிற முதலாவது மோசடி மதுமிதாவின் பால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மதுமிதா பேசினது வந்து அறகுறையாக கூட திரையில் வரலை, டிவியில் வரலை. அந்த வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனை என்ன என்றதே வெளியே காட்டப்படலை. இது ஒரு பக்கம் இருக்க, மதுமிதா பேசினது வரல, ஆனால் ஷெரீன் பேசினதை வந்து கவனத்தில் எடுத்து ஷெரீனுக்கும் மதுமிதாவுக்கும் இடையில வந்த பிரச்சனையை வந்து மையப்படுத்தி கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் இடையில வந்து பிரச்சனையை உங்க உருவாக்கி விட்டுருவாங்க. மதுமிதாவும் ஷெரீனும் பேசுறத டிவியில் போட்டால் அது வந்து பெரிய பிரச்சனையை தோற்றுவிக்கும் என்று சொல்லி நினைச்சதால பிக்பாஸ் டீம் என்ன செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மதுமிதாவுக்கு இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவங்கள வந்து கையை வெட்டுற அளவுக்கெல்லாம் கொண்டு போய் அதுக்கு பின்னாடி வந்து அவங்கள அதை ஒரு ரீசனாக சொல்லி வெளியே அனுப்புறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வனிதாவை வந்து இவங்க கெஸ்டாக வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளவு நாள் தங்க வச்சிருக்கிறதே மதுமிதா மாதிரி அல்லது அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற கண்டஸ்டண்ட்டை வந்து உடைச்சி வெளியே அனுப்புறதுக்காக. அதுல டார்கெட் பண்ணப்பட்டவங்க தர்ஷன், சேரன், மதுமிதா, அதில் வந்து வெளியே போயிருக்கிறவங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க மதுமிதா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மதுமிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து போல்டாக இருந்தாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பேசினாங்க, நிறைய விஷயங்களை வெளிப்படையாக பேசினாங்க. மதுமிதாவை ஒரு நகைச்சுவை நடிகை என்பதை கடந்து ஒரு நல்ல பொண்ணு, ஒரு நல்ல விஷயம் அல்லது ஒரு நல்ல விதமான தோட்டோடு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு நிறைய ஃபேன்ஸ் வெளியே இருந்தாங்க. மதுமிதா போனது நிறைய பேருக்கு ஷாக், நிறைய பேருக்கு வந்து அதில் இருந்து மீள முடியாமல் இருக்குது, நிறைய பேர் வந்து கொடுக்குற கமெண்ட்ஸ்லேயே தெரியுது. இருந்தாலும் காவிரி பிரச்சனைக்காக தமிழர்களுக்காக தன் இனத்துக்காக போராடிய மதுமிதா பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்தது பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இந்த விஷயம் வந்து உண்மைன்றது ஓரளவுக்காவது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனவே மதுமிதா வெளியே வந்தது பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை என்னோட வீடியோக்குள்ள பதிவு செய்யுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் விடை பெற்றுக் கொள்கிறேன். பாய்.